அனைவருக்கும் என்னுடைய அன்புக்கு பேர வணக்கங்கள். அத்ரிபுத்திர மகாதேவி தத்தாத்தேய மகாமுனிகி தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபிகி பிரமோட்சயத்தே. அன்பர்களுக்கு என்னுடைய குபேர வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு இந்த பதிவில் பூர்வீக சொத்துக்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான பரிகாரங்கள். நிறைய பேருக்கு வந்து பூர்வீக சொத்து கிடைக்காமல் நிறைய தடுமாற்றம், பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதற்குண்டான வழிமுறைகள் தெரியாமல் தடுமாறுறது, இதையெல்லாம் தீர்ப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்த பதிவில் சொல்கிறேன். முறையற்ற பாகப்பிரிவினை போன்ற சொத்து தொடர்பான ஆவணங்களால் தீராத தீர்க்க முடியாத மன உளைச்சல் நிறைய பேருக்கு இருக்கும். ஜோதிடத்தில் இளைய சகோதர சகோதரியால் இந்த மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய ஆவணங்களை பற்றி கூறுவது என்று சொல்லப்படுகின்றது. இந்த நிகழ்கால மற்றும் எதிர்கால தேவைக்கான அனைத்து தகவல்களுமே எழுத்துப்பூர்வமான ஆதாரமான ஆவணங்கள் ஜோதிட ரீதியாக ஒருவரினுடைய ஆவணங்களை பற்றி கூறக்கூடிய இடமாகிய லக்னத்திற்கு மூன்றாம் இடம் என்றாலும் ஆவணங்களுக்குண்டான காரக கிரகம் காலபுருஷம் மூன்றாம் அதிபதியான புத பகவான் என்று சொல்லப்படுகின்றது. மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதி மற்றும் மூன்றில் நின்ற கிரகங்களின் வலிமையை பொறுத்துத்தான் ஒருவருக்கு ஆவணங்கள் தொடர்பான சாதக பாதகங்கள் எல்லாம் நிகழும். ஒருவருக்கு ஆவணங்கள் தொடர்பான அனைத்து சுப பலன்கள் எல்லாம் நடைபெறணும் அப்படின்னா மூன்றாம் இடம் வலிமை பெறணும். புதன் வலிமை குறைந்து ராகுகேதுக்களுடைய சம்பந்தம் பெறும் பொழுது ஆவணங்களால் ஏற்படக்கூடிய அசுப பலன்கள் மன உளைச்சல் சற்று மிகைப்படுத்தியே காமிக்கும். ஜாதகத்தில் புதனுக்கு ராகுகேது சம்பந்தம் இருப்பவர்களுக்கு பூர்வீக சொத்தின் மூலமாக கையெழுத்து மாற்றம், அது மட்டும் இல்லாமல் சர்வேயன் திருத்தம், எல்லை தகராறு, முறையற்ற பாகப்பிரிவினை போன்ற சொத்து தொடர்பான ஆவணங்களால் தீர்க்க முடியாத மன உளைச்சலாக நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஜோதிடத்தில் வந்து பார்க்கும்போது இளைய சகோதர சகோதரிகளால் பற்றக்கூடிய இந்த சொல்லக்கூடிய இந்த மூன்றாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆவணங்களை பற்றி பேசுகிறது, டாக்குமெண்ட்ஸை பற்றி பேசுகிறது. மூன்றாம் பாவக்காரர் அதாவது செவ்வாய்ன்னு சொல்லலாம். செவ்வாய் என்றால் சொத்து, சகோதரம், நமது ஜோதிட முன்னோடிகள், தீர்க்க தரிசிகள்னு சொல்லப்படுகின்றாங்க. ஏன்னா மூன்றாம் இடத்துல ஒருவருக்கு அசௌகரியம் என்றால் சகோதரத்தாலும் ஆவணத்தாலும் சொத்தாலும் மட்டுமே வரும் என்பது ஆணித்தரமாக சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போது மூன்றாம் இடம் வலுத்தவர்களுக்கு சகோதர ஆவணத்தால் சகாயமற்ற பலன் ஏற்படுகிறது, அதாவது யூஸ் இல்லாத ஒரு பலன் இருக்கும். எத்தனையோ குடும்பங்களில் பூர்வீக சொத்தை பிரிக்கும் பொழுது நிறைய சகோதரர்களுக்கு வந்து கருத்து வேறுபாட்டால் சொத்துடன் சகோதர சகோதரிகளுக்கு எல்லாம் பிரிவதை வந்து நம்ம கண்கூட நம்ம பார்க்குறோம். இவர்களுக்கு மூன்றாம் இடம் பலவீனமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் புதன் ராகுக்கேதுகளுடைய சம்பந்தம் இருந்துச்சு அப்படின்னா ஜனகால ஜாதகத்தில் நான்காம் இடம் நான்காம் அதிபதி செவ்வாய் வலிமை பெற்று இருந்தாலும் புதன் ராகுக்கேது சம்பந்தம் இருந்தாலும் சொத்துக்களால் பயனடைய முடியாத வகையில் ஆவணங்கள் பல பிரச்சனை சிக்கலை சட்ட சிக்கலாக கொண்டு போய் சேர்த்துடும். இது ஒரு புறம் இருக்கும் பொழுது கூட்டு குடும்பத்தில் வந்து சில பேர் மூன்றாம் இடத்துல தமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் அவங்களும் இந்த மாதிரி பிரச்சனையை அனுபவிப்பாங்க. சொத்தை வாங்கி குவிச்சு விட்டு பின்னாடி நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சலை சந்திப்பாங்க. புதன் சனி ராகு சம்பந்தம் இருப்பவர்களுக்கும் இந்த பிரச்சனை வந்து வாழ்வாதாரத்தையே ஒரு கேள்விக்குறி ஆக்கிரும். அப்போ சுய ஜாதகத்தில் செவ்வாய் ராகுக்கேது சம்பந்தம் இருப்பவர்களுக்கு வில்லங்கமான சொத்தால் பண முடக்கம் ஏற்படும் என்று ஒரு வாசகம் இருக்குது. அதாவது மூலப்பத்திரம், ஈசி இவற்றின் மூலமாக யாராவது ஒரு சொத்தினுடைய மேல் உரிமை கொண்டாடுவாங்க கண்டிப்பாக. அதாவது முறையான ஆவணங்கள் இல்லாத ஒரு சொத்திற்கு பலர் உரிமை கொண்டாடுவது, அல்லது சம்பந்தம் இல்லாத ஒரு சொத்தை போலி பத்திரங்கள் தயாரித்து விற்பவர்களிடம் சொத்து வாங்கி ஏமாற்றுவது, அல்லது புறம்போக்கு நிலங்களை எல்லாம் பட்டா போட்டு விற்பவர்களிடம் நிலம் வாங்கி ஏமாறுபவர்கள், அரசினுடைய சட்டத்திட்டங்களால் போலி பத்திரங்களை சொத்து விற்பனை தற்போது வந்து இன்றைக்கெல்லாம் குறைஞ்சதை நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த போலி பத்திர வழக்குகள் நிலவில் நிறைய பேருக்கு இன்றைக்கும் நிறைய பேருக்கு இருக்கும். அதே போல் ஜாதகத்தில் சூரியனுடைய ராகு கேது சம்பந்தம் இருந்தாலும் சொத்து வந்து பார்த்திங்கன்னா கோவில், சர்ச்சு, மசூதி போன்றவெல்லாம் பக்கத்தில் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ தொடர் சட்ட சிக்கலில் இருந்து கொண்டே இருக்கும். சொத்து முறையான ஆவணம் இல்லாமல் அவஸ்தப்படுறவங்க சனிக்கிழமை காலையில் 6-7 மணி வரையான சனி உரையில் 21 பேருக்கு இட்லியுடன், அதாவது இட்லியுடன் எள் சட்னி, இட்லியில் வந்து எள் சட்னியை ரெடி பண்ணி தண்ணியோடு நீங்கள் தானம் கொடுங்க. 21 பேருக்கு இட்லியுடன் எள் சட்னியை வந்து ரெடி பண்ணி தானமாக கொடுங்க. 48 வாரம் அல்லது செவ்வாய்க்கிழமை காலையில் 6-7 மணி வரையான செவ்வாய் உரையில் வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலை அணிவித்து 27 அன்னம்
ஒன்பது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி 48 நாட்கள் வழிபட்டுவாங்க. அதாவது 27 நாட்களுக்கும் அதாவது ஒரு அன்னசாதம் நைவேத்தியமாக கொடுக்கலாம். ஒன்பது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி 48 நாட்கள் அதாவது 48 வாரங்கள் தொடர்ந்து நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பூர்வீக சொத்துலேருந்து விடுபட்டு சட்ட சிக்கலேருந்து விடுபட்டு நல்ல முறையில் நீங்கள் வெளியே வருவீங்க. செய்து பாருங்கள், நல்லதை நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ.